ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல தவா ஃப்ரை ரெசிபி. இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ஏத்த சைட் டிஷ்னு சொல்லலாம். எனி வெஜிடேரியன் ஃபுட், அதாவது மெயின் மெயின் கோர்ஸ் ரைஸுக்கு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இது பொட்டேட்டோ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து மூணு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிக் பீசஸாக வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக் ஸ்லைசஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து கொழும்பு மிளகாய் பொடி, இதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லை கடாய் அந்த மாதிரி ஒரு இதில் இந்த பொட்டேட்டோ பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த குழம்பு மிளகாய் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப்லேருந்து முக்கால் கப் தண்ணி தேவைப்படும். இது வந்து சின்ன ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நார்மல் மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் போட்டாலே போதுமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான். ஒரு மீடியம் ஃப்ளேம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இது வந்து ஒரு 10 minutes குக்கிங் டைம் தேவைப்படும். இதுக்கு மூடி வச்சு வேக வச்சுருங்க. நடுவில் இன்பிட்வீன் கலரை விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி மூடி வெந்துட்ருக்கோம். இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரண்டி வச்சு 10 minutes போதும், நல்லாவே வெந்துடும். நீங்கள் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும். ஏன்னா திருப்பி ஒரு தடவை நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதை சூடானதும் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வட்ட வட்டமாக அப்படியே அடுக்கிக்கலாம். சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக இது பண்ணி வச்சுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை நைட்டே இந்த மாதிரி வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங் எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்கும் இது நல்லா போகும். இதே மாதிரி வாழைக்காயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் ஃபுல்லாக இது மாதிரி அடிக்கிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும் தவா ஃப்ரைனால. ஜஸ்ட் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கல்லுக்கும் ஒரு 2 teaspoons ஆயில் தான் விட போகிறேன். இது ஆல்ரெடி யூஸ்டு ஆயிலு, அதுதான் இந்த கலர் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2-2.5 spoon போட்டாலே போதுமாக இருக்கும். இது ஃபுல்லாகவும் அடிக்கிடுறேன் நான் உருளைக்கிழங்கு. ஸோ ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆன உடனே நெக்ஸ்ட் சைட் டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் மாத்திரம் அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பதில கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் காரம். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான யம்மியான சைட் டிஷ் இது. ஸோ இப்போ திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஆயிடுச்சு, திருப்பி போட்டேன் நான். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம இதை தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம்.
நம்ம டேஸ்டியான ஸ்பைசியான ஃப்ரைடு பொட்டேட்டோ, தவா ஃப்ரைடு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா நம்ம சேனலில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, என்ஜாய்.